விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பு மனு தாக்கல் தொடங்கி இருக்கும் நிலையில் அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனிடையே அந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க இருப்பதாக அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு பொதுச் செயலாளர் பழனிசாமி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக கொண்டு அதிமுக செயற்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், நடைபெற இருக்கும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதிமுக சார்பில். அந்த அறிக்கையில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? அதாவது விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது குறித்தான ஆலோசனையில் மூத்த நிர்வாகிகளோடு ஈடுபட்டிருந்தார். அந்த ஆலோசனைக்கு பிறகாக அதிமுக தலைமை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக 3 பக்க அறிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த புறக்கணிப்புக்கான அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி காட்டியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா மற்றும் திருமங்கலம் ஃபார்முலா என பல்வேறு இடைத்தேர்தல் குறித்து அதில் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதனை முன்னிறுத்தியே இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மக்களை அடைத்து வைத்தால் மக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன இடத்திற்கே சென்று மக்களை சந்திப்பேன் என்ற ஒரு எச்சரித்த பிறகும் சுற்றுலா அழைத்து செல்வது என்ற பல்வேறு புது புது ஃபார்முலாக்கள் இடைத்தேர்தல்களில் நடைமுறைப்படுத்துவது வழக்கமாக இருந்து வருவதால் இந்த தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போன்றும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதன் காரணமாகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் களம் காணும், அதே போன்று தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பு, அதற்கான தேர்தல் முன்னெடுப்புகளை நடக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினையும் இதன் மூலமாக உறுதியாக தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 4 கட்ட போட்டி இருக்கும் என 4 முனை போட்டி இருக்கும் என தெரிய வந்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக புறக்கணித்திருப்பதன் காரணமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 3 கட்ட போட்டியே நிலவுவதாக தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுக தரப்பில் ஏற்கனவே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக தற்பொழுது இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பிரதான 2 கட்சிகள் திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடுவது வழக்கமாக இருந்து வந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்திருப்பது சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக தொடர்ந்து 11 தோல்விகளை அதிமுக சந்தித்திருந்த நிலையில் அடுத்த தோல்வியாக இது அமையுமா என்ற ஓபிஎஸ் தரப்பிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் மூலமாக ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் முன்வைத்திருந்ததன் அடிப்படையில் அதிமுக தற்பொழுது இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். குணசேகரன், நடந்து முடிந்த இந்த மக்களவை தேர்தலிலும் அதிமுக ஒரு படு தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தற்போது ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று இருக்க இந்த நேரத்தில் இந்த தேர்தலை இவர்கள் புறக்கணிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு எடுத்துக்கலாம்?
அதாவது 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் 22 தொகுதிகளுக்கு நடைபெற்றிருந்ததில் 10 தொகுதிகள் மட்டுமே இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதன் பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் படுதோல்வி அடைந்திருந்தது. அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், ஊராட்சி நகராட்சி தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்விகளை சந்தித்திருந்த நிலையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்திருந்தது. அதன் பிறகாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சில நிர்வாகிகள் வெளியேறி ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவினை தொடங்கி அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். அதில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய 4 பேருக்கும் தனித்தனியாக நேற்று கடிதமும் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் அதிமுகவினுடைய தொண்டர்களின் பிரதிபலிப்பாக அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாகவும் அதற்கு அது குறித்து ஆலோசிக்க நேரம் ஒவ்வொரு தலைவர்களும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை கடிதம் மூலமாக 4 தலைவர்களுக்கும் அந்த ஒருங்கிணைப்பு குழு தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த அறிக்கையில் இதுவரை 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக அதிமுக படுதோல்வி சந்தித்திருந்தது, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் 11வது தோல்வியை தவிர்க்க வேண்டும், அதற்காக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை அந்த அறிக்கையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அணிகள் மற்றும் டிடிவி தினகரன் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த அணிகள் அதிமுக தலைமை சரியில்லை என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தொடர் தோல்விக்கான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்ததன் அடிப்படையில் இந்த தேர்தல் புறக்கணிப்பு மேலும் அதிமுகவிற்கும் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் கூடுதல் பின்னடைவாகவே இந்த புறக்கணிப்பு என்பது பார்க்கப்படுகிறது. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளை சந்தித்திருப்பதன் அடிப்படையிலேயே மீண்டும் ஒரு தோல்வி அல்லது இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பது அதற்குண்டான ஆலோசனைகள் முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முன்பாகவே இந்த புறக்கணிப்பினை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்நோக்கி அதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம் என்ற ஒரு தகவலையும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது அதிமுகவில் தொண்டர்கள் மற்றும் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த அவர்களுடைய நிலைப்பாட்டில் சற்று பின்னடைவாகவே இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.